வணக்கம் செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய சீன எல்லை பிரச்சனை குறித்து விவாதிக்க நாளை காணொலி வாயிலாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்பந்தத்தை மதித்து கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய வீரர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறாக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நாளை முதல் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தீவிரமாக செயல்படுத்த ஏற்பாடு விரிவான செய்திகள் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியா வாய்ப்பாக மாற்றி வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஒரு நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக சுரங்கப் பணிகளுக்கு ஏலம் விடும் நடைமுறையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊரடங்கிற்கு பின் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் வேகமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் நிலக்கரி சுரங்கங்களின் உற்பத்தியும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக கூறிய பிரதமர் தேவையும் நுகர்வும் கொரோனா தொற்று பாதிப்பு காலத்திற்கு முன்னர் இருந்த நிலையை அடைந்துள்ளது என்று கூறினார் அனைத்து துறைகளிலுமே மீண்டும் வேகமான வளர்ச்சி ஏற்படத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இறக்குமதியை குறைத்து தன்னிறைவு பாதையை நோக்கி இந்தியா நடைபோடுவதாக குறிப்பிட்டார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை இறக்குமதி செய்த இந்தியா தற்போது முகக்கவசங்கள் பாதுகாப்பு கவச உடைகள் செயற்கை சுவாச கருவிகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் நோக்கம் இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தற்போது நிலக்கரி துறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்த ஏல நடைமுறைகள் மாநிலங்களுக்கு அதிக வருவாயை வழங்கும் என்பதுடன் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்றார் அத்துடன் மின்துறை வளர்ச்சிக்கு இந்த நடவடிக்கை வித்திடும் என்பதுடன் தொழில் வளர்ச்சியும் பெருமளவு அதிகரிக்கும் என்று பிரதமர் கூறினார் आज जो ऑप्शन की शुरुआत हो रही है वो हर स्टेक होल्डर्स के लिए विन विन सिचुएशन है इंडस्ट्रीज को आपको अपने बिजनेस अपने इन्वेस्टमेंट के लिए हम नए रिसोर्सेज मिलेंगे नया मार्केट मिलेगा इसके साथ ही राज्य सरकारों को பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை அனைத்து கட்சிக் கூட்டத்தை கூட்டியுள்ளார் லடாக் எல்லையில் இந்திய சீன துருப்புகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருந்தது இந்நிலையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு புதுதில்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது அனைத்துக் கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கிராமப்புறங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நல்வாழ்வுக்கான வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபதாம் தேதி தொடங்கி வைக்கவுள்ளாா் நாட்டின் கிராமப்புற மக்களுக்கும் சொந்த ஊர் திரும்பிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதாரத்தை வழங்கி அவர்கள் நிலையை மேம்படுத்துவதற்கான கிராமப்புற பொதுப்பணித் திட்டமான கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் எனப்படும் ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு இயக்கத்தை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கவுள்ளார் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஆறு மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கான மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனா் ஆறு மாநிலங்களில் உள்ள நூற்று பதினாறு மாவட்டங்களுக்குட்பட்ட கிராமங்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதுடன் கோவிட் பெருந்தொற்று காரணமாக சமூக இடைவெளியை பின்பற்றி பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன நூற்று இருபத்தி ஐந்து நாட்களுக்கு தொடர் பணி அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த இயக்கம் முனைப்புடன் கூடிய திட்டமிட்ட அடிப்படையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து வகையான பணிகளை வேலை வாய்ப்புகளை வழங்கும் நாட்டின் கிராமப்புறங்களில் தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதோடு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஆதாரத்திற்கும் வழிவகுக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கொண்ட பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா ஆகிய ஆறு மாநிலங்களில் உள்ள மொத்தம் நூற்று பதினாறு மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மூன்றில் இரண்டு பங்கு தொழிலாளர்கள் இந்த மாவட்டங்களில் மட்டும் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை பஞ்சாயத்துராஜ் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை சுரங்கத்துறை குடிநீர் மற்றும் துப்புரவு சுற்றுச்சூழல் ரயில்வே பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எல்லைப்புற சாலைகள் தொலைத்தொடர்பு மற்றும் வேளாண்மை போன்ற பன்னிரண்டு பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காகவே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சொந்த ஊர் திரும்பிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க இருபத்தி ஐந்து வகையான பணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறினார் ஜல் ஜீவன் திட்டம் கட்டுமான பணிகள் உள்ளிட்டவற்றில் அவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் அவரவர்களின் மாவட்டங்களிலேயே பணிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

In those districts, both state and the central government have very meticulously mapped the skills of these people, skill sets, whether they are totally unskilled or partly skilled, largely those who have worked in construction and such areas in urban centers where they were, and so on. So they have reached. some mapping of their skill sets have been done. Now, what the Sabyaan, which the Prime Minister will be launching from the Kagaria district in Bihar on 20th, will do is now within 125 days, nearly 25 schemes of the government are all going to be brought together. And within those 125 days, புதுதில்லி மற்றும் தலைநகரை சுற்றியுள்ள நொய்டா குர்கிராம் காசியாபாத் ஆகிய பகுதிகளில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு செய்தார் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி காவல்துறை ஆணையாளர் ஸ்ரீவத்சவா தில்லியை சுற்றியுள்ள நகரங்களின் உயரதிகாரிகள் மற்றும் உள்துறை சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது தில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மக்கள் சென்று வருவதால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது குருகிராம் ஃபரிதாபாத் கவுதம் புத்தா நகர் காசியாபாத் ஆழ்வார் போன்ற நகரங்களின் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க ஹரியானா உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி மாநில அரசு நிர்வாகங்கள் விதிக்கும் கட்டுப்பாடுகளால் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் குறைப்பது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தில்லியை சுற்றியுள்ள பகுதிகளுக்காக நிலையான திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது கோவிட் தொற்று பரிசோதனைக்கான நாட்டின் முதலாவது நடமாடும் பரிசோதனை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த பரிசோதனை வாகனத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்த வாகனத்தின் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கோவிட் தொற்று பரிசோதனைகளை எளிதில் மேற்கொள்ள முடியும் என்றார் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஐந்து ஆர்டி பிசிஆர் பரிசோதனைகளை இதன் மூலம் மேற்கொள்ள முடியும் என்றும் முன்னூறு எலிசா பரிசோதனைகளையும் மேற்கொள்ள இயலும் என்றும் தெரிவித்தார் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பிப்ரவரி மாதம் நாட்டில் கோவிட் பரிசோதனைக்காக ஒரே ஒரு பரிசோதனை மையம் மட்டுமே செயல்பட்ட நிலையில் தற்போது நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பரிசோதனை மையங்கள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இவற்றில் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது மையங்கள் அரசு பரிசோதனை மையங்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் சீனாவுடனான போது இந்திய வீரர்களிடம் ஆயுதம் இருந்ததாகவும் ஆனால் ஒப்பந்தத்தை மதித்து ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார் லடாக் பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் இந்திய வீரர்கள் இருபது பேர் உயிரிழந்தது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்கையில் வீரர்களை ஆயுதமின்றி அனுப்பியது யார் என்று கேள்வி பேருந்தார் இதற்கு ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து வீரர்களும் எப்போதுமே ஆயுதம் வைத்திருப்பது வழக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் கடந்த பதினைந்தாம் தேதி கால்பனிலும் இந்திய வீரர்கள் ஆயுதங்களை வைத்திருந்ததாகவும் ஆனால் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஒப்பந்தங்களின்படி கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை என்றும் விளக்கமளித்துள்ளாா் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அதை மதித்து இந்திய வீரர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் போலி செய்திகள் வெளியிடுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் போபாலில் அகில இந்திய வானொலியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊடக சுதந்திரம் என்றால் போலியான செய்திகள் என்று அர்த்தமல்ல என்று கூறினார் சீனாவுடன் சமாதானத்தையே விரும்புவதாகவும் அதற்காக இந்தியாவை யாரும் சீண்டி பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார் லடாக் எல்லையில் வீரர்கள் மரணமடைந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த ஜவடேகர் நாடு இந்திய வீரர்களுடன் இருப்பதாக குறிப்பிட்டார் செய்திகள் जब हमारा तन और मन स्वस्थ होगा तभी हम शारीरिक रोग मानसिक तनाव और हर किस्म के वायरस से लड़ पाएंगे और इसके लिए हमारे पास है सबसे कारगर हथियार योग तो आइए 21 जून को इस अंतर्राष्ट्रीय योग दिवस से एक नई शुरुआत करें योग करें और स्वस्थ रहें புதுதில்லியில் ஆறு லட்சம் கோவிட் தொற்று விரைவு பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இது தொடர்பாக தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவு ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்காக தில்லியில் நூற்று அறுபத்தி ஒன்பது மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இவற்றுக்காக ஐம்பதாயிரம் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தவிர கூடுதலாக ஐநூறு செயற்கை சுவாச கருவிகள் ஐம்பது ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்டவற்றை தில்லியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு வழங்கவிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் தில்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் தொற்று உறுதியானவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் ஒன்பது மையங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக ஐம்பதாயிரம் கருவிகள் தென்கொரியாவிலிருந்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரம் உறுப்பு நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு ஆதரவளித்த உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளாா் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்தியா இந்த பொறுப்பில் நீடிக்கும் நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஐநா நா பொதுச்சபையில் இந்தியாவுக்கு நூற்று எண்பத்தி நான்கு நாடுகளின் ஆதரவு கிடைத்தது இந்தியா தவிர அயர்லாந்து மெக்சிகோ நார்வே ஆகிய நாடுகளும் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சர்வதேச அமைதி பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்த அனைத்து உறுப்பு நாடுகளுடனும் இந்தியா இணைந்து செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளாா் இந்தியாவின் வெற்றிக்கு பல்வேறு நாடுகளும் வாழ்த்து தெரிவித்துள்ளன அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் பெல்ஜியம் வியட்நாம் ஜெர்மனி இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக தேர்வு செய்யப்பட்ட இந்தியா அயர்லாந்து மெக்சிகோ நார்வே ஆகிய நாடுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன நாடு முழுவதும் ஐந்து மாநிலங்களில் தொள்ளாயிரத்து அறுபது கொரோனா கண்காணிப்பு ரயில் பெட்டிகளை ரயில்வே துறை வழங்கியுள்ளது தில்லி உத்தரப்பிரதேசம் ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோருக்கு வசதியாக மாற்றியமைக்கப்பட்ட சுமார் தொள்ளாயிரத்தறுபது ரயில் பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவற்றில் ஐநூற்று மூன்று பெட்டிகள் தில்லிக்கும் முன்னூற்று எழுபத்தி இரண்டு பெட்டிகள் உத்தரப்பிரதேசத்திற்கும் தெலங்கானாவுக்கு அறுபது பெட்டிகளும் ஆந்திர மாநிலத்திற்கு இருபது பெட்டிகளும் மத்திய பிரதேசத்திற்கு ஐந்து பெட்டிகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது மாநில அரசுகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று ரயில்வே இந்த ஒதுக்கீட்டை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் எல்லை கோடு அருகே அவந்திபுரா பகுதியில் மீஜ் என்ற இடத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அடையாளம் தெரியாத ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பாம்பூர் அருகே இன்று அதிகாலை மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெறுவதாகவும் காஷ்மீர் மண்டல காவல்துறையினர் தெரிவித்தனர் முன்னதாக நேற்றிரவு சுந்தர்பானி பகுதியில் பாகிஸ்தான் படையினர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கியால் சுட்டும் சில ஆயுதங்களைக் கொண்டு தாக்கியும் குண்டு வீச்சிலும் ஈடுபட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இந்திய ராணுவமும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதாக அவர் கூறினார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு லட்சத்து தொன்னூத்தி நான்காயிரத்து முன்னூற்று நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இதுவரை லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று வரை நாட்டில் மொத்தம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் குணமடைந்தவர்கள் தவிர தற்போது ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்தாயிரத்து அறுநூற்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனா் தலைநகர் தில்லியில் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இறப்பு எண்ணிக்கை நானூற்று முப்பத்தி ஐந்தாகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்காகவும் உள்ளது ராஜஸ்தானில் பாதிப்பு எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாகவும் இறப்பு எண்ணிக்கை முன்னூற்று பதிமூன்றாகவும் உள்ளது அங்கு பத்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும் ஜீனிக் योग हमें बांधता नहीं है बल्कि हमें आज़ाद करता है ताकि हम पूरी दुनिया में प्यार और शांति फैला सके तो आए पूरी दुनिया में शांति और प्यार के मैसेज को फैलाने के लिए 21 जून अंतर्राष्ट्रीय योग दिवस से योग अभ्यास शुरू करें योग करें स्वस्थ रहें और खुश रहें சென்னையில் நாளை முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வரவுள்ள நிலையில் தடை உத்தரவை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கட்டுக்குள் இருந்தாலும் சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பாதிப்பு சற்று அதிகமாக உள்ளது எனவே இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் வரும் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த முழு ஊரடங்கை முன்னிட்டு சென்னை நகரம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளில் ஈடுபட உள்ளனர் அத்தியாவசிய தேவை ஏதுமில்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் பொது முடக்கம் முடிவடைந்த பின்னரே அவை ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர முழு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும் நோக்கில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனா் ஊரடங்கு அமலுக்கு வருவதை முன்னிட்டு சென்னை நகருக்கு வரும் அனைத்து சாலைகளும் மூடப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விதிமுறைகளை மீறி கடைகள் திறக்கப்பட்டால் மாநகராட்சி அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அவற்றுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் மக்கள் வருவதையும் சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறுவதையும் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை கண்காணித்து நோய் தடுப்பு பணிகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டும் நடந்து சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிற இடங்களுக்கு வாகனங்களில் அனுமதியின்றி செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது சரக்கு வாகன போக்குவரத்து தண்ணீர் பால் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் உரிய அடையாள அட்டை மற்றும் அனுமதிச் சீட்டுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த பன்னிரண்டு நாட்கள் ஊரடங்கில் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வித தளர்வுமின்றி கடும் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் நாளை முதல் விலையில்லாமல் உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் இருந்தபோது கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ள நிலையில் நாளை முதல் முப்பதாம் தேதி வரை இந்த பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களில் விலையில்லா உணவு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளாா் இப்பகுதிகளில் உள்ள சமுதாய சமையல் கூடங்களில் மேலும் அதிகளவு உணவு தயார் செய்து அவற்றை தேவையுள்ள முதியோர் நோயுற்றவர்கள் மற்றும் ஆதரவற்றோரின் இல்லங்களுக்கு சென்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முழு ஊரடங்குக்கு பின்பு சென்னையில் நோய் தொற்று கட்டுக்குள் வரும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா நகரில் அமைந்துள்ள அண்ணா ஆதர்ஷ் பள்ளியில் தொன்னூற்றி இரண்டு படுக்கைகள் கொண்ட கொரோனா சிறப்பு மையம் அமைக்கப்படவுள்ளது இதற்கான பணிகளை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் ஷனாய் நகர் மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி களப் பணியாளர்களுடன் கலந்துரையாடல் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தொற்றை கட்டுக்குள் கொண்டுவரவே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருப்பவர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினாா் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட சென்னை ராயபுரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் அங்குள்ள பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பகுதியில் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு அவர்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளதாக கூறினார் இந்த பகுதிகளில் இருபத்தி ஏழு தெருக்களில் தடுப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றிரவுக்குள் நூற்று பத்து தடுப்பு வளையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் காய்ச்சல் பரிசோதனைக்காக முப்பத்தி ஆறு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தண்டையார்பேட்டை பகுதியில் தொற்று பாதிப்பை குறைக்க தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இன்று மேலும் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இன்று ஒரே நாளில் ஆயிரத்து பதினேழு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மாநிலத்தில் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பால் மேலும் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் இன்று ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து எழுபதாக அதிகரித்துள்ளது தூத்துக்குடி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள சிறு குறு தொழிற்சாலைகளில் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க பயன்படுத்தப்படும் தளவாடங்கள் தயாரிப்பு பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது இங்கு தயாரிக்கப்படும் தானியங்கி சுத்திகரிப்பு எந்திரங்களுக்கு வாடிக்கையாளர்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது அறுவணி என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் எனும் குரலுக்கு ஏற்ப தூத்துக்குடி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள சிறு குறு உற்பத்தி தொழிற்சாலைகள் இது ஒரு கொரோனா காலம் என்பதை உணர்ந்து நாட்டில் பரவி வரும் கொரோனா தொற்று ஒழிக்க பயன்படும் தளவாடங்களை தயார் செய்து சார்பை ஏற்படுத்தி வருகின்றன மத்திய அரசு நாட்டில் உற்பத்தி தொழில்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக சுய சார்பு திட்டத்தில் இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது அதில் சிறு குறு தொழில் நிறுவனம் பல்வேறு கடன் உதவிகளை வழங்கி வருகிறது மக்கள் வாழ்வாதாரத்திற்காக அத்தியாவசிய பணிகளுக்காக வெளியே செல்ல வேண்டியது அவசியம் என்கின்ற நிலையில் பல்வேறு அலுவலகங்கள் பொதுமக்கள் வந்து செல்லும் இடங்களில் தொற்று பரவாமல் இருப்பதற்காக கை கழுவு முறை முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது இதற்காக முழுவதும் பெயிண்ட் செய்யப்பட்ட இரும்பு மற்றும் முழுவதும் துருபிடிக்காத முலாம் பூசப்பட்ட இரும்பாலும் தானியங்கி கை கழுவும் இயந்திரம் காலால் மிதித்து கை கழுவும் இயந்திரம் சானிடைசர் வரும் இயந்திரங்கள் தயாரிக்கப்படுகின்றன

மற்றபடி வழிபாட்டுலங்கள் எங்க எங்க மக்கள் கூடுறாங்களோ இப்போ வீடுகளுக்கு கூட பெரிய பெரிய மக்கள் வந்து போய் இருக்க வீடுகளில் கூட வாங்கிட்டு போறாங்க என்பது கொரோனாவின் வாக்கு தொட்டால் தொடரும் கொரோனாவை காலில் மிதித்து விடுவோம் என முனைப்பு காட்டி இது போன்ற தளவாடங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளின் பணி பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி ஆய்வு செய்தார் அரசு உயரதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முகக்கவசம் இல்லாமல் வெளியே செல்பவர்களுக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு ஒரு முகக்கவசம் வழங்கப்படும் என்று கூறினார் பேருந்துகளில் சமூக இடைவெளியை பின்பற்றுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதை பின்பற்றாத அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தருபவர்களை கண்காணிக்கும் வகையில் பத்து இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கூறினார் கொரோனாவால் உயிரிழந்த சென்னை மாம்பலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுரளி உருவப்படத்திற்கு தமிழக டிஜிபி திரிபாதி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் சென்னை நகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் உட்பட காவல்துறை அதிகாரிகள் பலர் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பாலமுரளி மறைவுக்கு காவல்துறையினர் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினா் முன்னதாக பாலமுரளியின் உடல் பேட்டை மயானத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய சீன எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க நாளை காணொலி வாயிலாக அனைத்துக் கட்சி கூட்டம் பிரதமர் மோடி அழைப்பு புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்பந்தத்தை மதித்து கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய வீரர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறாக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நாளை முதல் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தீவிரமாக செயல்படுத்த ஏற்பாடு இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்